சிம்பு தற்போது சுசீந்திரன் இயக்கத்தில் கிராமத்து கதையில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தில் நிதி அகர்வால் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. படப்பிடிப்பை ஒரே மாதத்தில் நடத்தி முடிக்க திட்டமிட்டு வேலையை செஞ்சிட்ருக்காரு சுசீந்திரன். இந்த படத்துக்காக சிம்பு தன்னோட உடல் எடையை ரொம்பவுமே குறைச்சி ஒல்லியாக மாறிட்டார். சுசீந்திரனோட படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக விமான நிலையத்துக்கு சிம்பு வந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி செம வைரல். மாஸ்க் போட்டிருந்ததால் சிம்புவோட முகம் தெரியலை. இந்த நிலையில் சிம்பு நேற்று சமூக வலைத்தளங்களில் மீண்டும் என்ட்ரி கொடுத்து வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோவை பார்த்தவங்க இப்படித்தான் சிம்பு எடையை குறைச்சிருக்காரு வாவ் அப்படின்னு சொல்லி வியந்துட்டாங்க. சிம்பு சமூக வலைதளத்துக்கு வந்திருப்பதால் இனி அடிக்கடி அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த நிலையில் சுசீந்திரன் இயக்கத்தில் தான் நடிக்கிற படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் போஸ்டர் ஆகியவை அக்டோபர் 26ஆம் தேதி மதியம் 12:12 மணிக்கு வெளியாகும்னு சிம்பு ட்வீட் பண்ணி புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அந்த புகைப்படத்தில் அவரோட கால்கள் தான் தெரியுது. கால்களை பார்த்தே சிம்பு ரசிகர்களால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியலை. இருக்குது, விஜயதசமி அன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குது, அண்ணனோட வேட்டை ஆரம்பம், சம்பவம் செய்ய போகிறாரு அப்படின்னு ரசிகர்கள் துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி சிம்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் அப்துல் காலிக் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருந்தார். கொரோனா வைரஸ் பிரச்சனையால் மாநாடு படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் படப்பிடிப்பை அடுத்த மாதம் துவங்க இருக்காங்க. மாநாடு படப்பிடிப்பு மீண்டும் துவங்குவதற்குள்ள சிம்பு சுசீந்திரன் பட வேலையை முடித்து விடுவாராம். மாநாடு படத்தை அடுத்து சிம்பு கமல் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காரு.